ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. கீழே முதல் பாசுரத்திலே மார்கழித் திங்களிலே ஆரம்பித்து சிற்றம் சிறுகாலே வரை தத்துவஹித புருஷார்த்தங்களை பிரதிபாதித்தும் அதிகாரி பிராபிய பிராபக ஸ்வரூபங்களை தெளிவுபடுத்தியும் மேலே பிரபத்தியின் பிரபாவத்தையும் அது முத்தளங்களாக ஸ்வரூப சமர்ப்பணம், பரசமர்ப்பணம், பலசமர்ப்பணம் என்று மூவகையாக இருப்பதாகவும் அந்த அனுபவிக்கப்பட மோட்சமானது ஐந்து வகைகளாக இருக்கிறதென்றும் சொல்லி இந்த பலஸ்ருதியை அதற்கு மேல் சொல்லி தலை கட்டுகிறாள் ஸ்ரீ ஆண்டாள். நிகமத்தில் இப்பிரபந்தம் கற்றார்கள். பிராட்டியாலும் எம்பெருமானாலும் சர்வகாலமும் விஷயீகரிக்கப்படுவார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக காட்டப்படுகிறது. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. வங்கமாவது நொய்ப்பம்னு சொல்லுவா, அதாவது சாமர்த்தியம். இங்கே சர்வஜன் சர்வசக்தனான எம்பெருமானை விட சாமர்த்தியம் மிக்கவர்கள் யாரும் இல்லை. அதனாலே வங்கம் என்ப பதத்தினாலே சாக்ஷாத் பகவானே சொல்லப்படுகிறான்னு ஒரு அர்த்தம். வங்கமாவது தோணி, கப்பல், நாவாய், படகு. இப்படி இந்த பிறவி என்னும் கடலை நாம் கடக்க வேண்டுமானால் இந்த ஆச்சாரியன் என்னும் தோணியை நாம் பெற வேணும். அதனாலே இந்த பிறவி என்னும் கடலை கடக்க வைக்கும் தோணி ஆச்சாரியன். அதனாலே இந்த வங்கம்ங்கிற பதம் ஆச்சாரியனையும் சொல்லும். தேவகாரியமென்ற வியாஜத்தாலே கடைந்தவன் சிவனுக்கு ஆலகால விஷத்தையும் ஐராவதத்தை இந்திரனுக்கும் இப்படி கொடுத்துட்டே இருந்தான். எம்பெருமான் சமுத்திரமதனத்தும் போது இப்படியெல்லாம் கொடுத்துட்டுருக்கானே, ஆஹா, கொஞ்சம் கூட சுவார்த்தம் கிடையாது, செல்ஃபிஷ் இல்லை பாரு, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்கான்னா கடைசியில் அந்த அமுதகலசத்தை எடுத்துக்கிட்டு பிராட்டி வந்தா, அந்த பிராட்டியை மட்டும் தான் கொண்டான். இதை பெரிய திருமொழியிலே நம் கலியன், அண்ணல் செய்து கடைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ணக் கண்டவனே விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே ஆண்டாயுனை காண்பதோரருளனக் கருளிதியேல் வேண்டேன் மன வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. திருவிண்ணகர் பிராண ஒப்புலியப்பனே மங்களாசாசனம் என்ற ஆழ்வார் ஆரம்பத்தில் முதல்லேயே ரெண்டாவது பாசுரமாக இதை அனுபவிக்கிறார். கடைவதாவது முன்பு பார்க்கடலை கடைந்து பிராட்டியை பெற்றது. இந்த ஐப்பாடியிலேயும் தயிர் கடைவதாக
கண்ணீர்களை கொள்வது. ஆயர் கொழுந்துதான் அன்று ஆயர்க்கு அமுது ஈந்ததாம். அமரர் முழு முதல்லாகியாதியை அமரர்க்கு அமுதீந்த ஆயர் கொழுந்தை அமரழும்பத்துழாவி என்னாவி அமரத்தழிவிற்று இனி அகலுமோன்னர். இந்த தோணியாக எம்பெருமானையே ஸ்ரீ ஆண்டாள் சொல்லுகிறாள். என்புருகீன வேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக்கடல் பொக்கு வைகுந்தனென்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் அன்புடையாரை பிரிவிறு நோய் அது நீயும் மறிதி குயிலே. பொன்புரை மேனிக்கருளக்கொடியுடை புண்ணியனை வரக்கூவாய்னா. இப்படி வைகுந்தனன் துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன்னு அந்த வைகுந்தன் சொல்கிறதான அந்த எம்பெருமானியே ஒரு தோணியாக சொன்னாள் நாச்சியார் திருமொழியிலே அஞ்சாம்பத்தில். அதுக்கப்புறம் இந்த வங்கக்கடல் கடைந்த அப்படின்ற பதத்துக்கு சந்தமேனம் ததோ விதுருதீனுது வேதம். வேதமாகிற கடலை கடைந்து அதிலிருந்து பிரம்மசூத்திரமாகிய வெண்ணையை கொடுத்த வியாசரின் சீசூக்திக்கு நெய்காட்சியவர் பாஷ்யக்காரர். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ பாஷ்யக்காரரினுடைய காலக்ஷேபம் கடல் போன்றதான வேத திவ்ய பிரபந்தங்களின் சாரங்களை கடைந்து அதிலிருந்து அந்த சாரத்தை எடுத்து சிஷ்யனுக்கு போதிப்பதாக அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய வியாக்கியானம் அமைகிறது, பாஷ்யம் அமைகிறது. அதுக்கு மேலே மாதவனை லக்ஷ்மி சனாதனை, அதாவது எப்பொழுதும் திணைத்திணையும் எம்பிராட்டியை விட்டு பிரியாத இருக்கின்றதான எம்பெருமானை, அகலகில்லே நிறையமன் அலர்மேல் மங்கை உரைமார்பனை, ஆசிரிதம் ஆசிரிதாளுடைய குற்றத்தை பொறுப்பதிலே வாத்சல்யமுடையவனாம் எம்பெருமான். மாதாவின் முன்பு பிரஜைகள் குற்றம் பிதாவுக்கு தோன்றாதா போலே பிராட்டி சன்னிவேசத்தில் இருக்கும்போது சேதரனுடைய அபராதங்கள் அந்த எம்பெருமானுக்கு தெரியவே தெரியாதான். நாம் அவனை அடைய முயற்சி பண்ணுவதை காட்டிலும் அவன் நம்மை அடைய முயற்சி பண்ணுவது அதிகம் என்பது நம் பூர்வர்களுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. தான் சர்வேஸ்வரனாக இருந்தாலும் கூட தன்னோடக்க பிராட்டியையும் தன்னுடனேயே எப்பொழுதும் வைத்திருப்பவன், அதனாலே அவன் மாதவன். மாதவனை மகத்தபசாகிற பிரபத்தியை நமக்கு பண்ணி வைக்கிற ஆச்சாரியனை மாதவனையே மாதவனை என்றழைக்கலாம். கேசவனை நல்ல வாசனையாதும் நீண்டதுமான மயிர்கற்றை உடையவன் கேசவன். இல்லை இந்த கேசிய சம்ஹாரம் பண்ணது கேசவன், அல்லது அழகான சுருள் சுருளான முடிக்கற்றை உடையவன் கேசவன்கிறத காட்டிலும் பற்று சொன்ன மாதிரி கஹா ஈசஹா அவஹாயிதி கேசவஹான்னு அந்த பிரம்மருத்ராதிகளுக்கும் நாயகனவன் அப்படின்னு ஆழ்வாருடையதானே. அப்படி இந்த கேசவ சப்தார்த்தமானது சொல்லப்பட்டது. மாயம் செய்யேல் என்னை ஒன் திருமார்வத்து மாலை நங்கை வாசம் செய் பூங்குழலாள் திருவானை நின்னானை கண்டாய் நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறின்னி ஒன்னாகவே கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோன்னு. அந்த பிராட்டி வாசம் செய் பூங்குழலாள்னு திருவாய்மொழியிலே நம்மாழ்வாருடைய அனுசந்தானம். அதனாலே இந்த கேசவனை என்ற பதம் எம்பெருமான் அந்த தாயாரோடு எப்போதும் இருக்கிறதுனாலே அந்த தாயாருனுடைய வாசம் செய் பூங்குழலனுடைய வாசம் அவன் மேலும் அடிக்கிறதாம்.
அதுக்கு மேலே இப்போது மத்ஸ்யமாக அவதாரம் எடுத்தான் பகவான். அவன் பேர் என்னன்னு யாருக்கும் தெரியல. திருச்சந்த விருத்தத்தில் திருமிழிசை பிரான் அவன் கேசவன் சொல்கிறார். கூசமொன்னுமின்னிமாசுணம்படுத்து வேலை நீர் பேச நின்ன தேவர் வந்து பாடமுன் கிடந்ததும் பாசம் நின்ன நீரில் வாழுமாமையான கேசவா ஏச அன்னு நீ கிடந்தவாறு கூறு தேரவேன்னர். அப்போ கூறு தேரலேன்னு சொல்லிருக்கிறதுனால தண்ணீரில் தான் ஆமையாக அவதரித்தானே குருமாவதாரம், அவனுக்கு கேசவன்னு பேருன்னு. ஆண்டாலும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னா, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைன்னா. நாச்சியார் திருமொழியிலேயும் கேசவ நம்பியை கால்பிடிப்பாள் என்னும் இப்பேரனக் கருள் கண்டாய்னு பிரார்த்திச்சா. இப்படி இந்த கேசவனுடைய திருநாம மகத்துவம் பறக்க பேசப்படுகிறது. பரமன் அடிபாடி என்ற இரண்டாம் பாட்டில் ஆரம்பித்து கடைசியில் கேசவனையிலே கொண்டு முடிக்கிறதுனாலே பாதாதி கேசமாக கிருஷ்ணனை எம்பெருமானை ஆண்டாள் திருப்பாவையில் அனுபவித்தாள் என்பது நன்கு தெரிகிறது. நம்மளுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவா போகிற வழியும் இப்படி தான். அமலநாதி பிரானில் திருப்பாராழ்வார் பாதாதி கேசமதாய் பாடி தந்தார். நம் சுவாமி தேசிகனும் பகவத்யான சோபானத்திலே அதை அந்தர்ஜோதின்னு ஆரம்பிக்கிறத அதில் பாதாதி கேசமதாய் பாடி தந்தார். கடைசியில் அந்த பாதாதி கேசம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் சேர்த்து அந்த பாதத்திலேருந்து கேசம் வரைக்கும் ஒரேடியாக ஒரு பாசுரத்தையும் ஒரு ஸ்லோகத்தையும் பண்ணார். பாதாம்போஜம் சிறுவிபதே ரங்கநாசஸ்ய ஜங்கா மூருத்வந்தே தேவினாபிம் வக்ஷஸ்யாஸ்தே வலதிபயோர் மாமிகேயம் மனிஷா வக்திராபிக்யா விதாம் வசனாம் மௌலிபந்தேன்னு. இப்படி நம் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுடைய இது. சுருப்பார் குழலிய சோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென்புதுவைப்பட்டன் விருப்பால் உரைத்த இருபதோடு ஒன்றும் உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர்தாமேன்னு. அந்த பெரியாழ்வார் திருமொழியில் திருப்பாத கேசத்தை தென்புதுவைப்பட்டன் வெறுப்பால் உரைத்ததுன்னர். இந்த ஆண்டாளும் அவருடைய புத்திரியினாலே அந்த ஆழ்வாருடைய அனுபவம் புத்திரியான ஆண்டாளுக்கும் இருக்கும் இல்லையா, அதனால் அதே தாற்பதியத்தை விடாது திருப்பாவிலேயும் காட்டுகிறாள். திங்கள் திருமுகத்து இப்போ இந்த மாதவனை கேசவனைன்னு சொன்னாலோனோ அதில் நம் ஆச்சாரியால் அதுக்கு வேறு விதமாகவும் சொல்லுருக்கா. மாதவனைன்னா இம் ப்ளஸ் ஆ மா, அப்போது இம் ப்ளஸ் ஆதவனை, ஆதவன்னா சூரியன். அப்போது மகா தபஸ்வியான ஆச்சாரியன் சிஷ்யர்களுடைய ஆத்மா அனர்த்தப்படாமல் இருக்க அந்த ஷரணாகதி என்கிற தபஸை நமக்கு பண்ணி வைக்கிறான். இம்முங்கிற பதமானது ஜீவாத்மா, அது அந்த ஜீவாத்மாவினுடைய அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கும் பகலவனாக சூரியனாக ஆதவனாக எம்பெருமான் இருக்கிறான். அதனாலே அவன் மாதவன். காலக்ஷேபம் மூலமாக கேசி போன்ற அந்த அசுரத்தனம் உள்ளதான நம்மிடத்திலேயும் இருப்பதான அகங்கார மமகாரங்களை கிழித்தெறிபவன் நம் ஆச்சாரியன். அதனாலே அவனும் மாவாய் பிளந்தவனே. இப்போ அது மட்டும் இல்லை, நம்ம ஆச்சாரியாளுக்கு இப்போ மற்ற சந்நியாசிகளுக்கும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவளுக்கு சிக்க கிடையாது, முண்டனம் மொட்டை அடிச்சுட்டுருப்பாள். ஆனால் நம்ம விசிஷ்டாத்வ சித்த சன்னியாசிகளுக்கு அங்கே
நன்னா சுஷ்டுவாக குடுமிச்சுன்னு இருப்பா. அதனால தான் உபவீதின மூர்த்தபுன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரண சார்த்தவாக மீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம்னார் பதினோராவது ஸ்லோகத்தில் யதிராஜ சப்ததியிலே நம் சுவாமி தேசிகன். திங்கள் திருமுகத்து சந்திரனை போன்று முகமுடையவர்கள். இங்கே முதல் பாட்டிலே சொன்ன கதிர்மதியும் போல்முகத்தான் என்பதை, அதாவது முதலும் கடைசியும் அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கு திருப்பாவேல, அது நன்னா கவனிச்சுன்னு வந்தோம்னா தெரியும். பிராட்டியை எப்பொழுதும் சரணம் புகும் ஜீவன் அச்சிராதி கதியிலே மதிமுகமடந்தையர் வாழ்த்தி வரவேற்கும்படியாக ஒரு நிலை இருக்கிறது. அதை திருவாய்மொழியிலே சூழ்விரும்பசிமும் தூரியம் முழைக்கின பதிகத்திலே விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுகமடந்தையர் ஏந்தினர் வந்தேன்னா. சரி, மதிமுகமடந்தா என்ன அர்த்தம்? இப்போது சந்திரனை போயிட்டோன்னு வச்சுங்கோ, அது இந்த 14 கலை இருக்குது. அப்போது அந்த கிருஷ்ணபக்ஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி வந்து ஒன்றுமில்ல போடுறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுக்லபக்ஷத்தில் பிறந்தமேலேருந்து விழுந்து பௌர்ணமியில் முழு சந்திரனாக இருக்குது. அந்த மாதிரிக்கு இவாளுக்கு கலங்கம் உண்டோ அப்படின்னா இல்லை. அதை பிரம்ம வித்தையை அடைய பெற்றவர்களை மதிமுகமுடையவர்களாக சாஸ்திரம் சொல்கிறது. பிரம்மவித சோம்யதே முகம் பாதீன்னு சாந்தோக்கிய உபனிஷத்து. இந்த உபமானமான சந்திரன் பெருமானுடைய அந்த உபமேயமான முகத்துக்கு நேராக மாட்டாததாலே அதை திங்கள் முகத்துன்னு சொல்லலை, திங்கள் திருமுகத்துன்னா. அப்போது இந்த திங்கள் ஒத்துமை அந்த திருவான பிராட்டிக்கே, திங்கள் திருமுகத்து. அப்போது அந்த ஒப்புமையானது பிராட்டிக்கு. சேயிழையார் நிரம்ப ஆபரணங்களை பூட்டி கொண்டிருப்பவர்கள், சூடகமே பாடகமே என்று பல்கலையும் நியமணிவோம்னு சொன்னாலோனோ அந்த மாதிரி. இதை போதுவீர் போதுமினோவிலே நேரிடையீர்னா, திருவருள் மூழ்கினபடியாலே புனையழி இணல்களைந்து போலேன்னு ஆழ்வாருடைய இது. அதுக்கு மேலே சேழையார்னா பவதி புமான் ஜகதோஷ்ய சௌமிய ரூபகான்னு வேதம் சொல்கிறது. ஞான பக்தி வைராக்கிய அனுஷ்டானமான அந்த பூஷணங்கள் இருக்கே அவைகள், அது சேழை. அதை பூண்டனம் ஆச்சாரியர்கள் சேழையார்கள். சென்று இறைஞ்சி பெருமாளிடத்திலே நாம் சென்று அவன் திருவடியிலே சரணாகதியை பிரார்த்தித்து அங்கு, இப்போ அங்கு அப்பறை கொண்ட இல்லை அங்கப்பறை கொண்ட, ரெண்டு விதமாக அதை பிரிச்சுக்கலாம். அங்கு ஆசிரணீய ஸ்தலம் இருக்கிறபடியை சொல்லுகிறது. திருவாய்ப்பாடியிலே நந்தகோபுர திருமாளிகையில் ஆகிற கோவிலிலே நப்பின்னை பிராட்டி கட்டில் என்ற திவ்யாஸ்தானத்திலே திவ்ய சம்மாசனத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எழுந்தருளி இருக்கும் இருப்பு இங்கு அங்கே என்ற பதத்தினாலே காட்டப்படுகிறது. அப்பறை நோன்புக்கு வியாஜமாக கேட்ட பறையை தவிர்த்து இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும்னு முன்னால் சொன்னாலே அந்த பறை, அந்த நீதாராய் பறைன்னு சொன்னாலே அந்த பறை மோக்ஷம் கைங்கரியம். அங்கப்பறை கொண்ட ஆற்றை பறைனா சரணாகதி, அதுக்கு 5 அங்கங்கள் உண்டு. அப்போது அங்கங்களுடன் கூடியதான சரணாகதின்னு அர்த்தம். ஆனுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல வர்ஜனம் மகாவிஸ்வாசம் காற்பண்யம் கோப்து வரணங்கிறதான 5 அங்கங்களுடன் கூடிய சரணாகதியை பண்ணுவித்து
சிஷ்யர்களுக்கு அந்த பறையை கொண்டவன் ஆச்சாரியன். ஆற்றை அவ்விதம் சரணாகதியினாலே கொண்ட பிரகாரத்தை விருத்தாந்தத்தை கிருஷ்ணனுக்கு ஸ்ரீ நந்தகோபர் சம்பந்தம் ஏற்றமாய் அவரின் திருவாய்ப்பாடி சீர்மல்கும் ஆய்ப்பாடியாய் ஸ்லாகித்திருப்பதைப் போலே தனக்கு பெரியாழ்வார் சம்பந்தம் ஏற்றமாய் இனி அவர் இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரை கொண்டாடுகிறாள். ஆற்றை அணிபுதுவைன்னு இப்போ நமக்கும் நம்முடைய ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருக்கே அது மிகவும் ஏற்றம். எப்படி ஆண்டாள் அந்த பெரியாழ்வார் சம்பந்தத்தை ஏற்றமாக கருதுகிறாளோ அதை மாதிரி நாமும் நம்முடைய ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை ரொம்பவும் ஏற்றமாக கருத வேணும். அணி புதுவை சம்சாரத்துக்கு ஆபரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு, சீதைக்கு மிதிலை அண்ட் அயோத்தி, நப்பின்னைக்கு கும்பர்குலமும் ஐப்பாடியும், அதுக்கப்புறம் துவாரகை போட்டா. இப்போது பெண்களுக்கு புகுந்த வீடு ஒன்றாக இருக்கும், பிறந்த வீடு ஒன்றாக இருக்கும். ஆண்டாள் புகுந்தது பிறந்தது எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான். சீதைக்கு பிறந்தது மிதிலையில், புகுந்தது அயோத்தியிலே. நப்பின்னைக்கு அந்த கும்பர்குலத்திலே பிறந்து ஐப்பாடியிலே, அதுக்கப்புறம் ஐப்பாடிக்கு வந்தால் அதுக்கப்புறம் துவாரகி கிருஷ்ணனோட போனான். ஆனால் ஆண்டாளுக்கு வீட்டுக்கூட மாப்பிள்ளையா பகவானே வந்ததுனாலே அந்த புக்காம்புறந்தான் ரெண்டும் ஒரே இடம்தான், ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். பொன்னும் முத்தும் மணியும் இட்ட ஆபரணம் போலேன்னு அங்கே ஒரு உதாரணம் கொடுத்தா நம்ம ஆச்சாரியால். இந்த பொன்னாவது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், முத்தாவது பெரியாழ்வார், மணியாவது வடபெருங்கோயிலுடையான். அப்போது இப்படிப்பட்ட நாச்சியார், பெரியாழ்வார், வடபெருங்கோயிலுடையான் இப்படிப்பட்டவர்கள் வர்த்திக்கின்ற அந்த ஊரிலே பைங்கமலத்தன் தெரியல் பிராமணாளுக்கு, அது முக்கியமாக வைஷ்ணவனுக்கு தாமர மணி மாலையை ரொம்ப வசதியாக சொல்லிருக்கு சாஸ்திரம். பெருத்து விளைந்த தாமரையினாலே, தாமரை மணிகளாலே கட்டிய மாலை அது, வடபெருங்கோயிலுடையானுடைய மாலை போலே கொதிக்காது. அது பிரிந்தவன் மாலை அல்ல, அது சேர்ந்திருப்பவனின் மாலை, சுடாது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்டர் பிரான், பிராமணர்களுக்கு உபகாரமானவர் பட்டர்னு சொல்லுவார். வேத பயன் கொள்ள வல்லவர் பட்டர், கல்பசூத்திர வியாக்கியாதா பட்டரான இந்த பெரியாழ்வார். மறை நான்கும் முன் பிரம்மனுக்கு ஓதிவித்த எம்பெருமானான அந்த பட்டனுக்கே தன் புத்திரியை கொடுக்கும் பட்டர் இந்த பெரியாழ்வார். ஆற்றப்படைத்தான் மகனவன் பட்டர் பிரான் மகளிவள், ஆழ்வார் சம்பந்தம் ஆழ்வார் ஆண்டாளுக்கு ஏற்றமிரேன்னா நம்ம பூர்வர்கள். பட்டர் பிரான் கோதை கந்தீதி இதி கோதான்னு விக்கிரக வாக்கியம். பூமியை போன்று க்ஷமையுள்ளவனாலே அவளுக்கு கோதான்னு பேர். பூமியிலிருந்து அவள் கிடைத்ததனாலே பெரியாழ்வார் அவளுக்கு கோதான்னு பேர் வச்சார். அதுக்கப்புறம் ஆழ்வாரிடமிருந்தே கிருஷ்ணனுடைய மகிமைகளையும் அவனுடைய திருவள்ளியாளர்களையும் செவிமடுத்து தன் மனதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிண்டா, இந்த கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசுக்குள்ளே தீர்மானித்தா. அது எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஆழ்வார், பெரியாழ்வார் கேட்கல. சரியா, அதுதான் அதுவே சரின்னு தானும் ஆழ்வார் ஆமோதித்து கிருஷ்ணனை ஆண்டாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் கோதை சொன்ன இந்த
சொன்னேங்கிறதுனாலே ஸ்ருதிசர சித்தம்ங்கிறதுனாலே காட்டப்படுறது. சர்வ உபஜீவியமாகும்படி தாந்தோன்றி போன்றதான வேதம் போலல்லாமல் பிறப்பாலும் ஆச்சார அனுஷ்டானங்களாலும் ஏற்றமான பட்டர் பிரானுடைய புத்திரியான கோதை சொன்னது. அதனாலே அதுக்கு விசேஷம். வேதம் என்னதான் பௌருஷேயம்னு இருந்தால் கூட யார் பண்ணதுன்னு தெரியாது, இன்ன காலத்திலே பண்ணப்பட்டதுன்னு தெரியாது. ஆனால் இந்த திருப்பாவை ஆண்டாள் பண்ணதிருக்கே அது பிறப்பாலும் ஆச்சார அனுஷ்டானங்களாலும் மேன்மையுற்றவளான அந்த பெரியாழ்வாருடைய புத்திரியாக தானும் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்து கொண்டிருந்த ஆண்டாள் சொன்னது. அதனாலே அதுக்கு ஏற்றம். சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமேன்னு இங்கே அன்வயம். அந்யாபதேசத்தை தவறாக்கி சுவாபதேசமாகிய சரியை ரைட்டுன்னு சொல்கிறாள். அதை திருப்பாவையினுடைய உள்ளர்த்தத்தை கொடுப்பவள். அல்லது தன் திருவாராதனத்திலே சங்கமாக சிஷ்யர்களை திருப்பாவை ஓத வைப்பவன் எம்பெருமான். இன்றைய வரைக்கும் அதுதான் பண்ணிட்டுருக்கான் இல்லையா. இப்போது திருப்பதியில் போய் நம்ம ஜிஎல் சாத்துமுறைனால அந்த ரெண்டு பாசுரம் சொல்லிட்டு தானே வரோம். அப்போது யாராதனோன்னு எம்பெருமானுக்கு ஆச்சுன்னா இந்த திருப்பாவை இல்லாமல் சாத்துமுறையே கிடையாது அப்படிங்கிறதான ஒரு நிலை வந்துருத்தோனும். அதனால் அதை தப்ப சரியாக்கி வைச்சவளாம் ஆண்டாள். இங்கு இப்பரிசு உரைப்பார் திருவுள்ளப்பற்றும்படியான பரிசு ஆத்ம பர சமர்ப்பணம். அந்த ஆத்ம பர சமர்ப்பணம் இருக்கே அதை இந்த திருப்பாவையிலே ஸ்பஷ்டமாக காட்டினாள். முதல் பாசுரத்தில் செல்வச் சிறுமியர்கள் என்று பிராபக அதிகாரிகளை சொன்ன ஸ்ரீ ஆண்டாள் இங்கே திருப்பாவையின் கடைசி பாசுரத்திலே செல்வத் திருமால். அங்கே செல்வ சிறுமியர்கள் என்று ஜீவாத்மாக்கள் சொல்லப்பட்டார்கள், இங்கே செல்வத் திருமால் என்று பிராப்திய அதிகாரியான அந்த எம்பெருமானே சொல்லப்பட்டான். இது துவயத்திலே பிராட்டி சம்பந்தத்தை சொல்லுகிறதாக அமைகிறது என்பது நம் பூர்வர்களுடைய ஒரு நிலைப்பாடு. இது ஸ்ரீமன் நாராயண சரணவுங்கிற முதல் இதிலேயும் ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிற அந்த உத்தரகண்டத்திலேயும் அன்வயிக்கும் என்பது நம் ஆச்சார்கள் சொல்வது. எங்கும் எங்கும்னா எல்லா இடத்திலேயும், இங்கு அங்கு எனாதபடி எல்லா இடங்களிலேயும், அது அதுதானே எம்பெருமானுடைய வியாப்தியம். அந்தர் பகித்த தத் சர்வம் வியாப்பிய நாராயணஸ்திதான்னு தானே வேதமும் கொண்டாடுறதவனே. அப்படி விட்டு திருவருள் பெற்று நிஸ்சம்சய சம்பஸ்யத்தேன்னு சொல்கிற மாதிரியும், உயர்ந்த அருளானதும் பிராட்டினாலே கை காட்டப்படுவதான கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பெற்று அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவான். நம்பக்களிலே உள்ள வாச்சால் அதிசயத்தாலும் அவன் பக்கலிலே உள்ள வால்லப்யாதி அதிசயத்தாலும் பிராட்டி புருஷகார பூஜையாகிறாள். அவள்தான் நமக்கு எம்பெருமானிடத்திலிருந்து அந்த மோட்சமாகிற அந்த பரமபதத்தை அவன் திருவடிகளுக்கு கைங்கரியத்தை நமக்கு பெற்றுத்தருபவள் பிராட்டி என்று சொன்னால் அதில் கிஞ்சித்தும் மிக இல்லை. ஈரிரண்டு மால்வரை தோல்னு சொன்னான். அப்போது எம்பெருமானுக்கு நாலு தோள்கள், தர்ம அர்த்த காம மோக்ஷங்கிறது சதுர்விருத புருஷார்த்தம். இந்த சதுர்விருத புருஷார்த்தத்தையும் ஆச்சாரியன் நமக்கு அனுகிரகிக்கிறான். அது தர்மார்த்தமாகிற ஒரு தோள், காமமோக்ஷமாகிற இன்னொரு தோள். இப்போது அந்த ரெண்டு தோள்லையும்
இடது தோளிலே சங்கத்தையும் வலது தோளிலே சுதர்சனமாகிற சக்கரத்தையும் தாபமிட்டு தருபவன் நம் ஆச்சாரியன். அதனாலே ஈரிரண்டு மால்வரைத்தோள் ஆச்சாரியாளியும் சொல்லும். செங்கண் திருமுகத்து ஞானம் அனுஷ்டானம் என்ற இரண்டு கண்கள், அது செம்கண்கள். இது குதிருஷ்டி குமுதிகளுக்கு அந்த கண் அப்படியே அவர்களை எரிப்பதான செங்கண். ஆனால் அதுவே சிஷ்யர்களிடத்திலே வரும்போது ரொம்ப சாந்தமான கண், அப்படிப்பட்ட திருமுகம் எம்பெருமான். அந்த சிஷ்யர்களுக்கு அது திருமுகமாகிறது, அந்த ஞானம் அனுஷ்டானம் என்ற ஆச்சாரியர்களுக்கு இரு கண்களாகிறது. அதுவே வாதத்திலே உன் மதம் தப்புன்னு சொல்லிட்டு வர குதிருஷ்டிகளும் குமுதிகளுக்கும் அந்த தீ விழிக்கும் செங்கண்ணாக ஆகிறது. அதனால தான் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால். இப்போது திருமாலாலே செல்வம், அவன் பிராட்டியுடன் கூடியிருப்பதனாலே அவனே செல்வத்துக்கு எல்லாம் தலைன்னு இங்கே செல்வத் திருமாலால்னு. நாம் ஜீவாத்மாக்களான நாம் பெரிய புருஷார்த்தம் நமக்கு எதுன்னா எதி பரம புருஷா யுக்தம் முக்த ஈஸ்வரியம்னா அந்த முக்தனாவதற்கே அதுதான் கிடைத்தற்கரிய பேர், அதுதான் ரொம்ப வசந்ததான ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை அந்த செல்வத்தை நமக்கு திருமாலால் பெற்றுவிக்கிறாள் பிராட்டி. அதனால தான் செல்வத் திருமாலால். எங்கும் தேக அவசானத்திற்கு முன்பு இப்பூவுலகிலேயும் தேக அவசானத்துக்கு பின்பு அங்கு ஸ்ரீ வைகுண்டத்திலேயும், இப்படி இந்த இங்கிருக்கும் வரையும் சரி இல்லை நாம் ஸ்ரீவைகுண்ட பிராப்தியான பிற்பாடும் சரி, அதில் இன்புருவர் அதுக்கப்புறம் சொன்னார் திருவருள் பெற்ற பின்பாடு இன்புற வேண்டியதுதானே, அது ஆனந்த நிர்பரராக ஆவார்கள், சந்தோஷமடைவார்கள். அதான் நிஸ்ஸம்சய சுகமாஸ்வன்னு பாஷ்யக்காரர் கத்தியத்திலேயும் சாதித்தார். பிராட்டியும் தன்னுடைய திருவருளை தந்து அஸ்துதே சர்வம் சம்பத்யதேன்னு அந்த நம்மளை பரிபூர்ண பகவத் சேஷத்துக்கு இலக்காகி அந்த எம்பெருமானுக்கு நாம் எப்படி சமர்ப்பிக்கப்பட்டால் பிடிக்குமோ அந்த மாதிரி நமக்கு அருளை சுரந்து அதை சமர்ப்பிக்கிறாள் எம்பெருமானிடத்திலே. திருவான பாகவத சேஷத்துவை தானும் பெற்று சிஷ்யர்களும் பெரும்படியாக செய்ய வல்லவர்கள் ஆச்சாரியர்கள். அவன் அருளி பெற்றது இப்பூவுலகில் வாழும் வரை, பின்னர் நித்தியமுத்திரருடன் கூடி ஸ்ரீவைகுண்டத்தில் வாழ்வாங்கு வாழ்ச்சியை பெருமாசு ஆசீர்வதித்து திருப்பாவை என்ற இந்த சகல வேதசாரமானதும் நான்காயிர திவ்ய பிரபந்தத்துக்கு உபனிஷத்தாக இருப்பதுமான இந்த திருப்பாவையாகிய பிரபந்தத்தை இவ்விதம் இன்புருவர் என்று சொல்லி தலை கட்டுகிறாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். சதமகமணி நீலாசாருகள் அரகஸ்தா ஸ்தனபரணமீ தாங்கி சாந்திர வாசல்ய சிந்து அழகவனிதா விராகிருஷ்டநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா கவிதார்கிஹ சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.